Hi friends, welcome back to my channel Pasiyum Rusiyum Super banana or evening snacks carrot pakoda எப்படி செய்யிறது அப்படினே இந்த வீடியோல பார்க்க போறோம் மிக்ஸி ஜார்ல 1 கப் பொட்டுக்கடலை ½ ஸ்பூன் மிளகு ½ ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சுக்கணும் ஃபைன் பவுடரா இல்லாம இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும் இது கூட 3 பல் பூண்டு 1 கப் துருவின கேரட் தோல் நீக்கிட்டு துருவி எடுத்துக்கணும் நம்ம பொட்டுக்கடலை எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு கேரட்டும் எடுத்துக்கணும் இத பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நல்லா ஈவனா அரைச்சிருக்கணும் இந்த மாவை ஒரு பிளேட்ல மாத்தி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நறுக்கின பச்சை மிளகாய் 4 நறுக்கின இஞ்சி துண்டு 1 நறுக்கின கருவேப்பிலை 4 கொத்து நறுக்கின கொத்தமல்லி 1 கை நறுக்கின பெரிய வெங்காயம் 2 சேர்த்து ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கணும் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொடியா நறுக்கிக்கணும் வெங்காயத்தை ரொம்ப பொடியாவும் இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம மீடியமா கட் பண்ணிக்கலாம் இதுல தண்ணி நம்ம சுத்தமா சேக்கவே இல்ல நம்ம போட்ட வெங்காயம் சேர்த்து அரைச்ச கேரட் இதில் இருக்க ஈரப்பதமே இந்த அளவுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு செக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கலாம் ஆயில் சூடான பிறகு இதில் நம்ம வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா போட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம பிசையும் பொழுதோ அரைக்கும் பொழுதோ எப்பொழுதுமே தண்ணியே சேர்க்கக்கூடாது தண்ணியே சேர்க்காத ரெசிபி இது சப்போஸ் நீங்கள் கேரட்டோ அல்லது ஆனியனோ கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டா கூட கொஞ்சம் தலை தலைன்னு வந்துடும் இந்த உருட்டுற பதத்துக்கு கெட்டி பதத்துக்கு வராது அந்த சமயத்தில் ½ ஸ்பூன் அரிசி மாவு ½ ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நீங்கள் பக்கோடா செய்யலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு மூவ் பண்ணிக்கலாம் இந்த பக்கோடாவில் கேரட் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாது பார்த்தாலும் தெரியாது சாப்பிட்டு பார்த்தாலும் அந்த டேஸ்ட் கேரட்டோட டேஸ்ட்னு கண்டுபிடிக்க முடியாது ஒரு தனி சுவையாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர கேரட்டோட சுவை கேரட் சேர்த்துருக்கோம் அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது நார்மலாக பக்கோடா அப்படின்னா நம்ம கடலை மாவு அல்லது கோதுமை மாவில் செய்வோம் அதே மாதிரி புதினா அல்லது கீரை ஏதாவது சேர்த்து செய்வோம் ஒரு முறை இந்த மாதிரி பொட்டுக்கடலையில் கேரட் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலர் ஆன பிறகு எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்